காலை வணக்கம். இணையவழி வகுப்பின் தொடர்ச்சியாக தற்போது நாம் பார்க்க இருப்பது எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் 4 விரிவானம். எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் 4 விரிவானம். விரிவானம் பகுதியில் ஆன்ற குடிபிறத்தல், ஆன்ற குடிபிறத்தல் என்ற சிறுகதையை பற்றி தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். இந்த சிறுகதையின் ஆசிரியர் பீசா குப்புசாமி. நூல்வெளி பகுதியில் ஆசிரியரை பற்றிய சில முக்கிய செய்திகளை முதல்ல நம்ம பார்த்துட்டு வரலாம். பீசா குப்புசாமி சிறுகதை ஆசிரியர்களில் ஒருவர். இவர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலையும் எழுதியிருக்கிறாரு. இவர் எழுதிய ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்ற நூலில் இருந்து ஒரு பகுதி மட்டும் நம்மளுக்கு இங்கே, ஒரு கதை மட்டும் நமக்கு இங்கே பாடமாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நுழை முன் பகுதியில் பார்க்கலாம். ஆன்ற குடிபிறத்தல். ஒவ்வொரு மனிதனின் வாழ்வையும் உயர்த்துவதில் கல்வி பெரும்பங்கு வகிக்கிறது. நிறைய பேர் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க, வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த வீட்டில் எப்படியாவது கஷ்டப்பட்டு எல்லா பிள்ளைங்களையும் படிக்க வச்சுருப்பாங்க. படித்ததுக்கப்புறமா அவங்க நல்ல நிலைமைக்கு போயிட்டு அந்த ஏழ்மையான குடும்பமும் ஒரு வசதியான வாழ்வை, வளமான வாழ்வை பெற்று சந்தோஷப்படக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் இந்த கல்வியினால் மட்டும்தான் நடக்கும். சரியா? புதிய செய்திகளை கற்பது மட்டும் கல்வி அல்ல. கல்வி என்பது என்ன? புது புது செய்திகளை கற்றுக்கொள்வது மட்டும் கல்வி கிடையாது. மனிதனின் உள்ளத்தில் புதைந்து கிடக்கின்ற நல்ல குணங்களை வெளிக்கொணர்வதும் அவனது வாழ்வில் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதும் கல்வியின் நோக்கங்கள். இந்த வாழ்க்கையில் மாற்றம் என்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கல்வியினால் மட்டும்தான் அந்த வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். மாற்றம் என்பது நல்ல மாற்றங்களை குறிக்கும். சரியா? ஒரு மாணவனின் உள்ளத்தில் ஆசிரியர் விதைத்த விதை எவ்வாறு பயன் தந்தது என்பதை ஒரு நிகழ்வின் மூலமாக இந்த கதையில் நாம் பார்க்க போகிறோம். ஆசிரியர் சொன்னால் என்ன செய்வாங்க? கட்டாயம் மாணவர்கள் செய்வாங்க. ஆசிரியரின் சொல்லுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது. மதிப்பும் மரியாதையும் இருந்தது அந்த காலத்தில். ஆசிரியர் சொன்னால் கேட்கணும். ஆசிரியருக்கு நாம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர்களிடம் நாம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர்கள் குரு, அவர்களுடைய அருளாசி இருந்தால்தான் இறைவனுடைய அருளாசியே கிடைக்கும் நம்மளுக்கு. குருவருள் இருந்தால்தான் திருவருளே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சரியா? ஆசிரியர்களை மதித்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த வார்த்தையை நம்பணும். முதல்ல நம்பி அவங்க சொல்படி நாம் நடந்துக்கிட்டோம்னா கட்டாயம் வாழ்க்கையில் நல்லா இருப்போம். சரியா? பாருங்கள், ஒரு ஆசிரியர் செயல் வகுப்புகளை எனக்கு சுவையானவை. ஆசிரியர் சொல்கிறாரு, செயல் வகுப்பு நடத்தும் பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிள்ளைகளுக்கும் அந்த தமிழ் கிளாஸில், தமிழ் வகுப்புகளில் அந்த செயல் வகுப்புகள் ரொம்ப பிடிக்கும். சில நேரங்களில் சில வரிகளை ரொம்ப நேரம் நம்ம விவரித்து சொல்ல வேண்டியது இருக்கும். ஒரு சில நேரங்களில் அந்த வரிகளுக்கு அவ்வளவாக விளக்கம் கொடுக்க தேவையில்லாமல் டக்குன்னு புரிஞ்சிடும். அது மாதிரியும் இருக்கும். பாருங்கள், வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி என்பதையெல்லாம் சீக்கிரமாக நம்ம சுலபமாக சொல்லிவிடலாம். சரியா? உண்மையுமாய் இன்மையுமாய் என்பதையும் யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என்பதையும் விளக்குவதற்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும், கொஞ்சம் டைம் ஆகும். 4-5 வகுப்புகளில் அதிகாரத்துக்கு 2-2 சில திருக்குறள்களை நாம் படிச்சிருக்கோம். அவ்வாறு வந்த ஒரு திருக்குறளுக்கு அர்த்தம் சொல்லும்போது சற்று திண்டாடியதும் கடைசியில் அது சிறப்பாக நிறைவேறியதும் ஒரு சுவையான நிகழ்ச்சி ஆகும். ஒரு திருக்குறள் நடத்திட்டுருக்காரு சாரு, அந்த திருக்குறளுக்கு அர்த்தம் சொல்லும்போது அவருக்கே சில புரிதல் இல்லாத ஒரு குழப்பமான நிலை ஏற்படுகிறது. அந்த குழப்பமான நிலையை வந்து மாணவர்களுக்கு சொல்லும் பொழுது அதுவே ஒரு சிறப்பான ஒரு கதையாக மாறிப்போனது. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கதையை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அப்போது நான் ஒரு சிற்றூர் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்தேன். ஒரு கிராமத்தில் தலைமை ஆசிரியராக அவர் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. அதே ஊரில் ஒரு எளிய குடிசை வீட்டில் அவரும் அவருடைய மனைவியும் வாழ்ந்து வந்திருக்காங்க. அவங்க குடியிருந்த குடிசை வீடு வந்து உள்தாழ்பால் கூட கிடையாது. அந்த கதவு எப்படி இருக்கும்னா, ஜாதிக்காய்னு சொல்லுவாங்க இல்லையா, பெரிய பெரிய குச்சி குச்சியாக இருக்கும் அந்த காய். அந்த காயினால் செய்யப்பட்ட ஒரு சின்ன கதவு. அந்த காய்களை மொத்தமாக சேர்த்து கட்டி கதவு மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த கதவை திறந்து பூட்டுறதுக்கு கூட பூட்டு எதுவும் கிடையாது. பூட்டணும்னு சொன்னால் இரும்பு நாற்காலியை வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் இரும்பு வாளியில் தண்ணியை வச்சு சாத்தி வச்சுட்டு அப்படியே தூங்குவாங்க. முட்டு கொடுத்து வச்சுட்டு அப்படியே தூங்குவாங்க. சரியா? இப்படி தான் நடந்துகிட்ருக்கும். சம்பள நேரத்தில் கொஞ்சம் பயமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் சம்பள பணத்தை தலையணைக்கு அடியில் வச்சு தூங்குவாங்க. இது அவங்களுடைய அன்றாட செயல்களாக இருந்தது. ஒரு நாள் காலையில்
பள்ளிக்கு போகும் முன்னாடி என்ன செஞ்சார், 8 முழம் வேஷ்டி ஒரு வெள்ளை வேட்டியை நல்லா துவச்சி அதில் கொஞ்சமாக நீளம் போட்டு தும்பப்பூ மாதிரி காய வச்சுட்டு அந்த வீட்டுகளுடைய அந்த முள் வேலி இருக்கும் இல்லையா அதில் காய வச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிடுறாரு. மெலிதாக நீளம் போட்டு மூங்கில் கம்புகளுக்கு இடையே கட்டிய கொடி கயிற்றில் காய போட்டு விட்டு பள்ளிக்கு போயிட்டார், ஸ்கூலுக்கு போயிட்டார். வந்து பார்த்தபோது காய போட்டிருந்த வேட்டியை காணும் சரியா. அந்த நேரத்தில் அன்று மாலைக்குள் என்னோடு பழகும் ஊர் மக்கள் சிலரிடையே ஆசிரியரின் வேட்டியை காணவில்லை என்ற செய்தி பரவி அந்த செய்தி ஆசிரியருடைய அந்த வாத்தியாரோட வேட்டியை காணோம் அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க செய்தி பரவிடுச்சு. பலவாறான கற்பனைகளை உற்பத்தி செய்து விட்டது. அப்போது யார் எடுத்திருப்பா அப்படின்னு அவங்கவுங்களாம் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்லிகிட்டே இருக்காங்க. அதில் பெரும்பாலானோர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிகாமணி தான் எடுத்திருப்போம் அப்படின்னு சொல்லி வாத்தியார்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க, அவங்களுக்குள்ளேயும் பேசிக்கிறாங்க. தான் குடியிருந்த வீட்டுக்கு அருகில் இருந்து சேந்து கிணறுன்னு ஒரு தன் நல்ல தண்ணி கிணறு இருக்குப்பா, அந்த பகுதி ஆசிரியரோட அந்த வாத்தியாரோட வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அந்த பகுதிக்கு மக்கள் வந்து அடிக்கடி தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வருவாங்க. அந்த கிணற்றினுடைய எளிய அழகை அந்த தண்ணியும் அந்த தண்ணியுடைய சுவையையும் சொல்வதற்கு நிறைய வார்த்தைகள் வேணும், நிறைய வரிகள் எழுதணும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், தித்திப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல தண்ணி கிணறு அது. அந்த கிணத்துல தான் ஊர் மக்கள் எல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து சிகாமணி வந்து 6-7 குடம் தண்ணி எடுத்துருக்கு. நிறைய வாட்டி அங்கே வந்து போயிட்டு இருந்தார். ஏற்கனவே சிகாமணி என்ன செய்வார்னா சின்ன கண்ணில் படக்கூடிய சின்ன சின்ன பொருள்கள் எல்லாம் திருடக்கூடிய பழக்கம் இருக்கிறவர் சரியா. பொதுவாக 10:30 மணிக்கு மேலே கிராமத்தில் ஆள் அரவம் அதிகமாக இருக்காது, எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க, கூலி வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் சிகாமணி எடுத்துருக்கலான்னு ஊர்க்காரவங்க அவங்களுக்குள்ளேயே பொருளி பேசுகிறாங்க. சிகாமணியை பற்றி அறிந்த பலரும் அவர் தான் வேட்டியை எடுத்திருப்பார் என்று உறுதிபட கூறினார்கள். நிறைய பேர் அவர் தான் எடுத்திருப்பாங்க என்ன சந்தேகம் இதில் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. சிகாமணியினுடைய தந்தையின் பேர் பண்டு கிழவர். அவருக்கும் என்ன பழக்கம் இருக்கும்னா சின்ன சின்ன பொருள்களை அப்பப்போ தெரியாமல் எடுத்து வச்சுப்பார், கண்ணில் படக்கூடிய பொருள்களை. அதே மாதிரி அப்பா பண்ண வேலையை மகன் சிகாமணியும் பண்ணிகிட்ருக்காரு, அவர் தான் எடுத்துப்பார்னு எல்லாரும் அடித்து சொல்கிறாங்க, உறுதியாக சொல்கிறாங்க. நான் அடிக்கடி பார்த்துருக்கேன், வேலை இல்லாத நேரங்களில் அந்த பண்டுகளை இப்படி தான் பண்ணுவார், அவரது பழக்கம்தான் சிகாமணிக்கு அப்படியே தொத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லி ஊர்க்காரவங்க சொல்கிறாங்க. எல்லாவற்றையும் வாங்கி காதில் போட்டுட்டு அந்த வாத்தியார் என்ன பண்ணுறாரு, கிராம வாழ்வை ஒரு காவியம் பயில்வது போல் கற்றுக்கொண்டிருந்த காலம் அது, இயற்கையோடு இணைந்த வாழ்வு இல்லையா, அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்க ஊர்க்காரவங்க சொல்கிறதையும் காதில் வாங்கி போட்டுட்டு அவர் வாட்டு கண்டுக்காமல் இருந்துக்கிட்டார். ஒன்றை மட்டும் நான் குறித்து வைத்து கொண்டேன், சிகாமணியின் மகன் சகாதேவன். இந்த பண்டுகிழவருடைய பையன் சிகாமணி, சிகாமணியினுடைய பையன் சகாதேவன். அந்த சகாதேவன் வந்து இந்த வாத்தியார்கிட்ட 4ஆம் கிளாஸ் படிச்சிட்ருக்கார். அவன் ஒல்லியாக இருப்பான், சிவப்பாக இருப்பான், கொஞ்சம் உயரமாக இருப்பான் சரியா. அப்போ அடுத்த நாள் காலையில் ஆசிரியர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த திருக்குறள் வகுப்பு நடத்திட்டுருக்காரு. வேட்டியின் மர்மம் விலங்கவில்லை. காலையில் வரைக்கும் வேட்டி எப்படி காணாமல் போச்சு, யார் எடுத்தான்ற ஆசிரியருக்கு தெரியல. அப்போ திருக்குறள் வகுப்பு நடத்திட்டுருக்கார், வகுப்பு போய் வகுப்பில் போய் திருக்குறள் வகுப்பு நடத்திட்டுருக்காரு. அந்த செயல் பகுதியில் திருக்குறள் வந்திருந்தது. பண்புடைமை என்ற அதிகாரத்திலேருந்து 2 குறள்கள் நடத்த போகிறாரு. அப்போது முதல் குறளில் பாருங்கள், அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்னும் குறளை அவர் நடத்த வேண்டியதுக்கு அந்த குறளை நடத்திட்டு அதுக்கு பொருளும் சொல்கிறார். அந்த குறளை நிதானமாக படித்து காட்டிட்டு அதற்கு பொருள் சொல்ல போகும்போது தான் அவருக்கு ஒரு சின்ன பொறி தட்டுச்சு. என்ன தட்டுச்சு, அன்புடையவர்களாக இருக்கிறதும் சிறந்த குடியில் பிறந்திருக்கிறது தான் ஒரு மனிதனுடைய மிகச்சிறந்த பண்பு, நல்ல பண்பு அப்படின்னு அந்த குறள் சொல்லுது. அப்போது அதனுடைய பொருள் இது தான், அதில் அன்புடையவனாக இருக்கிறதுன்றது ஓகே, மனுஷனாக பிறந்த எல்லோரும் எல்லா உயிரோட அன்போடு இருன்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்கிற மாதிரி இருக்குது, அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். ஆனால் ஆன்ற குடிப்பிறத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிறந்த குடும்பத்தில் பிறந்தவங்க அப்படின்னு அர்த்தம். சிறந்த குடும்பத்தில் நம்ம தேர்ந்தெடுத்து பிறக்கிறதுன்றது முடியாது, நம்ம விருப்பப்பட்ட குடிகளில் நம்ம பிறக்க முடியுமா, முடியாது. நம்ம எங்கே பிறக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய தலையெழுத்து. சிறந்த குடியில் பிறப்பது நம்ம கையில் கிடையாது. நட்டில் பண்பு இல்லாத பெற்றோருக்கு மகனாக பிறந்தாலும் அந்த பையன் நல்லவனாக இருக்கலாம் சரியா. அதனால் பிற நல்ல குணங்கள் இலக்கணங்கள் போன்று நல்ல பண்புடையவனாகவும் இருக்கலாம். அதே நேரத்தில் நல்ல பண்புடைய பெற்றோர்களுக்கு நல்லவனாக இல்லாதவனாகவும் பிறக்கலாம். திருவள்ளுவர் எவ்வளோ பெரிய ஞானி, அவர் இப்படிப்பட்ட அர்த்தத்தில் எல்லாம் இந்த குறளை கொடுத்துருக்க மாட்டார். நல்ல குடியில் பிறக்கணும், நல்ல குடியை தேர்ந்தெடுத்து பிறக்கணும்னு அர்த்தத்தில் அந்த குறளை சொல்லியிருக்க மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த குறளுக்கு என்ன பொருள் என்று சொன்னால், ஆன்ற குடியை பிறத்தல் என்றால் சிறந்த குடியில் இருக்கக்கூடிய, சிறந்த குடி என்பது எப்படி உருவாகும், ஒன்று
நம்ம முன்னோர்கள் நல்லவங்களாக இல்லைன்னா கூட நம்மளில் இருந்து அந்த குடும்பத்தை வந்து சிறப்பான குடும்பமாக, பேரும் புகழும் வாங்கக்கூடிய ஒழுக்கம் நிறைந்த நற்பண்புகள் நிறைந்த குடும்பமாக நாம் மாற்றி வாழணும், சரியா அப்படின்ற அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு அந்த குரலுக்கு பொருள் சொல்லி முடிச்சிட்டார். அதற்காக அத்தொடரை ஆண்ட குடிப்பிறத்தல் என்று கொண்டு பொருள் சொல்லி முடிச்சிட்டார். ஆண்ட குடிப்பிறத்தல்னா என்ன? நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி வழிகளில் வறுமையில் வாடக்கூடிய ஒழுக்கத்தில் ஒழுக்கக்கேடான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட நம்ம ஒழுக்கமாக இருந்து அந்த குடும்பத்தினுடைய அந்த விதியை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த குரலுக்கு பொருள் சொல்லி முடிச்சிருவார். சிகாமணியின் மகன் சகாதேவன், நான் பாடம் நடத்தும்போது அந்த ஆசிரியர் நடத்தும்போது அடிக்கடி கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கான். ஆசிரியருடைய கண்ணில் சிகாமணியினுடைய பையன் சகாதேவன் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கான். அந்த சகாதேவன் வந்து ஆசிரியர் சொல்கிறத கவனமாக கேட்குறார், ஆர்வமாக கவனமாக கேட்டுகிட்டே இருக்கான். அவன் என்னை கூர்ந்து நோக்குவதாகவே எனக்கு தோன்றியது. அதில் நான் உற்சாகம் கொண்டேன். அவன் நான் சொல்கிற கருத்துக்களை நல்லா உள்வாங்கிட்டு இருக்கான்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திருக்குறளுக்கு விளக்கமும் சொல்லியாச்சு. அப்பன் திருடனாக இருந்தால் மகன் நல்லவனாக இருப்பான். அவங்க அப்பனை சொல்லு, ஆனால் திருடன் அவன் அப்பனை சொன்னால் திருடன் சொன்னால் ஓ சரி ஓகே, ஆனால் அந்த பையன் நல்லவன் அவனையெல்லாம் திருடன் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எத்தனையோ பேர் பேசுகிறத கேட்டிருக்கோம். அதே மாதிரி தான் அப்படின்ற மாதிரி மாணவர்கள் ஆமாம் சார் ஆமாம் சார், அப்பன் திருடனாக இருந்தால் பிள்ளை கூட நல்லவனாக இருப்பான், பிள்ளை திருடனாக இருந்தால் அப்பன் அப்பாவும் நல்லவங்களாகவும் இருப்பாங்க, எப்படி வேணாலும் இருப்பாங்க, அது நம்ம நடந்துக்கிற அந்த ஒழுக்கத்தை பொறுத்தது அப்படின்றதில் மாணவர்களும் ஒத்துக்கிறாங்க அந்த கருத்தை. நான் தொடர்ந்து விளக்கம் அளித்தேன். இது மாதிரி நிறைய கருத்துக்களை சொல்லிகிட்டே போகிறாரு. இதற்கு எதிராக இருக்கிறதும் இருக்குது. அவனுடைய அப்பன் எவ்வளோ நல்லவனாக இருக்கான், இந்த பிள்ளையை பாரு அவனுக்கு போய் பிறந்திருக்கே அப்படின்னு சொல்லி திட்டுறதும் இருக்குது. உங்கள் அப்பன் திருடனா, அவனுடைய அப்பனாகிய உன் பாட்டனும் திருடனா, அந்த பழக்கம் அத்தோடு முடிஞ்சு போட்டோம். உன் அப்பாவும் நல்லவனாக இல்லைனாலும் தாத்தா நல்லவங்களா இல்லைனாலும் அந்த பழக்கம் அவங்களோட போட்டும். ஆனால் ஒன்றும் இல்லை, இருந்து நீயில் இருந்து நல்லவனாக இரு, ஒன்றால் இந்த குடும்பத்துக்கு நல்ல பேர் வரணும், அதுக்கு நீ என்ன செய்யணும், நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குரலுக்கு விளக்கம் சொல்லிட்டு அந்த பையனை பார்த்து இந்த மாதிரி கருத்துக்களை நிறையா வகுப்பில் சொல்லி முடிக்கிறார். நல்ல பரம்பரையில் நீ வந்திருந்தாலும் ஒழுக்கத்தின் உறைவிடமாக நீ இருக்க வேண்டும். உன் குடியின் பழைய பெயரில் உள்ள இழிவுகள், நல்ல குடும்பத்தில் பிறக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த இழிவுகள், அந்த அசிங்கம் சொல்லுவாங்களே அதெல்லாம் அதோட போட்டோம். ஒன்றில் இருந்து அந்த குடிக்கு பேரும் புகழும் சிறப்புகளும் வரணும், அதுக்கு நீ என்ன செய்யணும், நல்லவனாக இருக்கணும், என்னென்ன செய்யணுமோ நல்ல செயல்கள் செய்யணும் அப்படின்றத ஆசிரியர் சொல்கிறார். உன்னிலிருந்து பெருமை கொண்ட புதிய குடி பிறக்கட்டும். இதையே வள்ளுவர் ஆன்ற குடிப்பிறத்தல் என்று சொல்லியிருக்காருன்னு குறளுக்கு பொருள் சொல்லி முடிச்சிடுறாரு. முத்தாய்ப்பாக அன்புடையவனாக இருந்தாலும் குடும்பத்தின் வசதி நீங்குமாறு ஒரு புது தலைமுறை உன்னிலிருந்து தொடங்குவது பண்புடைமை என்று சொல்லப்படும். பண்புடைமை என்பது யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ நல்லவனாக இரு அப்படின்னு அந்த பண்புடைமை அதிகாரத்துக்கு பொருள் சொல்லி முடிச்சிட்டார். அந்த திருக்குறளுக்கு பொருள் சொல்லி முடிச்சிட்டாரு. நான் கூறி முடிப்பதற்கு மதிய உணவு வேலை பள்ளி முடிந்து சரியாக இருந்தது. பாடத்தை நடத்தி முடிச்சிட்டாரு. அங்கே லஞ்ச் பிரேக் வந்துருச்சு. இவ்வளவு நாள் நான் சொன்னபோது சகாதேவனை, நானும் என்னை சகாதேவன் அடிக்கடி இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் மாற்றி பார்த்துக்கிறாங்க. அப்போ என்னோடய வேட்டி தொடர்பாக ஒரு சொல் கூட அவர், ஆசிரியர் என்னோடய வேட்டி காயப்பட்ட காணாமல் போயிடுச்சுன்னு வகுப்பில் எந்த வார்த்தையும் சொல்லவே இல்லை. மதிய உணவிற்கு அப்புறமா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வர போயிருக்காரு. மனைவி தட்டி எடுத்து வைத்து உணவு பரிமாற்றம் செய்கிறாங்க. நான் கை வைத்து இன்னும் பிசையை கூட ஆரம்பிக்கல. ஆசிரியர் வந்து அந்த சாப்பாடை கை வச்சு சாப்பிட போகிறார். அவ்வூரை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒரு இளைஞன் வந்து அவங்க ஆசிரியரோட வீட்டுக்கு வந்து ஒரு வேட்டியை மறைச்சி வச்சு கொடுக்குறாரு. என்னப்பா கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் பின்னாடி கையில் மறைச்சி வச்சுருந்தான் அந்த வேஷ்டியை எடுத்து கொடுக்குறான். அடையடே என்னப்பா இது என்று வியப்பில் அளவு அதிகரிக்க கேட்டேன். அந்த ஆசிரியர் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆசிரியத்தோடு என்னப்பா இது காணாமல் போன என் வேட்டியா அப்படி சொல்லி கேட்டு வாங்கி வச்சுக்கிறார். சகாதேவன் கொடுத்தான் சார், அவங்களோட அப்பா சிகாமணி தான் என்ன பண்ணாங்க, இதை எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டை இருவாய்ச்சல் இருவாய்ச்சால்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல, அதாவது பொருள்கள் வைக்கக்கூடிய அந்த இடத்துல வச்சுருக்காங்க. சகாதேவனுக்கு அது தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கி காலத்தால் நீங்கள் ஏதோ பாடம் நடத்துனீங்களாமே, அதை கேட்டுட்டு பள்ளிக்கூடம் வந்தவன் என்னை கூப்பிட்டு இந்த வாத்தியாரோட வேட்டி, எங்கள் அப்பா தான் வாத்தியாரோட வேட்டியை இருவாச்சாலில் எடுத்து வச்சுருந்தாரு, நான் கொண்டு போய் கொடுக்க எனக்கு அசிங்கமாக இருக்குது வெக்கமாக இருக்குது, அதனால் நீயே கொடுத்துட்றா அப்படி சொல்லி கிருஷ்ணமூர்த்தி அப்படி சொல்லி என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சா சார், நீங்கள் இருந்தாங்க உங்கள் வேட்டி அப்படின்னு சொல்லி கிருஷ்ணமூர்த்தி சார்கிட்ட அந்த வாத்தியார்கிட்ட வேட்டியை கொடுத்துட்டு போயிடுவான். அவருக்கு ஒரே சந்தோஷம்,
வேட்டி கிடைச்ச மகிழ்ச்சி சந்தோஷம் கிடையாது. அது உண்மையிலேயே நான் சொன்ன சொல்ல நம்பி நான் நல்ல வழியில் நடக்கணுன்றதை நம்பி என்ன என்கிட்ட படிக்கக்கூடிய என்னோடய பையன் நல்லவன் அது மாதிரி மாறி எனக்கு வேட்டியை திரும்ப கொடுத்தது ரொம்ப சந்தோஷம்னு அவர் ரொம்ப பூரிப்பில் சந்தோஷத்தில் ரொம்ப உற்சாகமாக இருக்கார். அந்த நேரத்தில் பார்த்து சிஷ்யனுக்கு குருவுக்கு மத்தியில் நிகழும் ஒரு சுக அனுபவத்தின் தொடர்ச்சி அது அது என்னால் சொல்லவே முடியாது. என்னோட அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அப்பா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, வேட்டியும் கிடச்சிருச்சு, ஒரு பையனும் நம்ம பேச்சு கேட்டு நல்லவனாக மாறியிருக்கான் அப்படி சொல்லி அவர் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த ஊர்க்காரவங்க எல்லாம் மொத்தமாக கூட்டமாக திரண்டு அவங்க வாத்தியாரோட வாசலில் வந்து நிற்கிறாங்க. அவன் பிள்ளைய அவனை காட்டி கொடுத்து விட்டான் என்று ஆர்வத்தோடு பலர் அணிவகுத்தனர். ஆமாம், சிகாமணி தான் எடுத்திருப்பான், அதை சகாதேவனே சொல்லி கொடுத்துட்டான், அதுக்கப்புறம் சிகாமணி தான் திருடினான்ல, திருடினவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி ஊர்க்காரவங்க எல்லாரும் ஆசிரியர் முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி போய் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஊரில் நியாயம் போட்டு அவன் மேலே பஞ்சாயத்து கொடுத்துடலாம், பஞ்சாயத்து கொடுத்தா அவரை அபதாரம் போடுவாங்க, அபதாரம் கட்ட அவன் போட்டால் கட்டித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரவங்கெல்லாம் வாத்தியார்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஆனால் வாத்தியார் அதுக்கு ஒத்துக்கலை. ஆனால் நியாயத்தில் இருந்து வீடு திரும்பி சிகாமணி என்ன செய்வான், சரி அபராதம் போட்டாங்க, அபராதத்தை எப்படியோ சிகாமணி கட்டி முடிச்சிடுறான். கட்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், அவனுடைய பையன் சகாதேவனை போய் சாத்து சாத்துன்னு சாத்துவான். ஏன்டா நான் அவன் இருவாச்சலில் வச்சுருந்த வாத்தியாரோட வேட்டியை எடுத்து போய் கொடுத்தேன், நீ கொடுத்ததுனால தான் எனக்கு பஞ்சாயத்து வச்சாங்க, அபதாரம் போட்டாங்க அப்படி சொல்லி சாத்து சாத்துன்னு சாத்துவான். அப்போ அந்த பையன் என்னென்னப்பா, இன்னைக்கு காலையில் சார் கிளாஸ் நடத்தும்போது இவ்வளோ விஷயம் சொன்னார், அதை கேட்டு நம்ம நல்லவனாக இருந்து வேட்டியை கொடுத்தோம், அதுக்கு பரிசு நம்ம அப்பா நான் முதுகில் இந்த மாதிரி போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு, நம்ம அப்பாவும் அசிங்கப்பட்டார், பணம் கட்டினார், அப்போ நல்லது பண்ணால் நம்ம இந்த மாதிரி தான் நடக்கும் போலன்னு தவறான முடிவை அவன் எடுத்துருவான். அதனால் தயவுசெய்து யாரும் பஞ்சாயத்து கொடுக்க வேணாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போக வேணாம், அதை நானே பார்த்துப்பேன்னு சொல்லி சொல்வார். ஆனால் ஊர் ஜனங்க கேட்க மாட்டான், தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுத்து தான் ஆகணும்ப்பா, நீ போய் போலீஸ் ஸ்டேஷனில் நீ ஒன்று பஞ்சாயத்து கூட இல்லைன்னா நாங்களாக போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது சார் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது, அப்படி இல்லைன்னா நீங்கள் பஞ்சாயத்து கொடுத்தாலும் சரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி நான் என்ன சொல்லிடுவேன், என்னோடய வேட்டின்னு ஒன்று காணாமல் போகவே இல்லை, இவங்களாம் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிடுவேன், அப்புறம் உங்களுக்கு தான் அசிங்கமாக போகும், அதனால் இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க, அதை நான் பார்த்துப்பேன் அப்படி சொல்லிவிட்டு ஊர் ஜனங்க முன்னாடி பேசி சரி பண்ணிடுவார். அப்போது வேட்டியே திருடு போகலன்னு சாட்சி சொல்லுவேன்னு அவர் சாரி சொன்னதுனால ஜனங்களுக்கும் புரிஞ்சிச்சு, சரி அந்த பையன் நல்லவனாக மாறிட்டான், அதனால தான் அதை சார் வந்து சொல்ல மறுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுப்பாங்க, அவங்களும் சத்தம் இல்லாமல் போயிடுவாங்க. அப்போது சிகாமணியும் சகாதேவனும் என்ன நினைக்கிறாங்க, அப்பாவோட நம்ம தப்பிச்சோம்ப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதோட கதை முடியுது சரியா? இந்த கதையில் வந்து முக்கிய பகுதிகளை சேர்த்து வச்சு ஒரு பக்கத்துக்கு எழுதுங்க. நன்றி மாணவர்களே, நன்றி.